நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே வேணும்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ. ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு திம் குரூப்ஸ் டெய்லி இங்கிலீஷ் எபிசோட்ஸ். ஒரு மொழி கற்றவர் ஒருவருக்கு சமம், இரு மொழிகள் கற்றவர் இருவருக்கு சமம், ஆனால் ஆங்கிலம் கற்றவரோ அனைவருக்கும் சமம். எம்மொழி கற்றவராக இருந்தாலும் ஆங்கிலம் கற்றல் வேண்டும் என்பது இக்காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வெர்ப் கேம். வெர்ப் கேம் அப்படின்னா இந்த வெர்ப் இருக்கு இல்லையா, இந்த வெர்ப் வச்சு ஒரு கேம் சொல்லி தரப்போறேன். இது அடிப்படையான ஆங்கிலம் கற்பவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும். இப்போ பாருங்க, ஸ்பீக், ஸ்பீக்னா என்ன அர்த்தம், பேசுன்னு அர்த்தம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசுகின்றேன். இந்த ஸ்பீக்கினுடைய லாஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே. இந்த கே வச்சு அடுத்த ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, கே வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கில், கில்னா என்ன அர்த்தம், கொல்னு அர்த்தம். இப்போ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் பாருங்க, டோன்ட் கில் த ஸ்மால் கிரியேச்சர்ஸ், சிறிய படைப்பினங்களை கொல்லாதே, எறும்பு போன்ற படைப்பினங்களை கொல்லாதே அப்படின்னு ஒரு அட்வைஸ். அடுத்து பாருங்க, எல்லில் முடியுது இல்லையா, இந்த எல்ல வச்சு ஒரு வாக்கியம், ஒரு சின்ன வேர்டு என்னன்னா லைவ், ஆர் லிவ், லிவ் சரியா, இது வேர்பாக கொண்டு வந்திருக்கோம் லிவ். இப்போ லிவ்ங்கிறதுக்கு லிவ் அண்ட் லெட் லிவ், அருமையான ஒரு வாசகம், வாழ், வாழ விடு. அடுத்து பாருங்க, ஈயை வச்சு தொடர்ந்து ஈட், ஷி ஈட்ஸ் ஸ்வீட்ஸ், அவள் இனிப்பு சாப்பிடுகிறாள். இந்த லாஸ்ட் லெட்டர் வந்து டி, டீச், டோன்ட் கிவ் ஃபிஷ், டீச் ஹவு டு ஃபிஷ். இது ஒரு சீன பழமொழி, மீனை பிடிச்சு கொடுக்காதீங்க, மீனை பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அடுத்து பாருங்க, ஹெச், ஹெச் வந்து ஹியர், ஹியர் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தையை கேள். இப்படி நீங்கள் தொடரலாம். உங்களுடைய இங்கிலீஷ் வொக்காபுலரி பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த கேம் தான் வெர்ப் கேம் என்பதை நினைவுபடுத்துகிறேன். அடுத்து நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ வேணும்னா இங்கே பாருங்கள், www.thimgroup.com இந்த முகவரியில் பாருங்கள். இன்னைக்கு ஷார்ட் மெசேஜ் என்னென்னா, காக்காய் பிடிப்பது, இதுக்கு இங்கிலீஷில் என்ன, பசங்க கேட்ட க்வெஸ்டின் தான். இதுக்கு என்னென்னா சீக்க ஃபேன்சி. இந்த காக்காய் பிடிப்பது அப்படின்னா நீங்கள் மேலே போகிற காக்காய் பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு நம்ம தமிழில் சொல்லணும்னா அதாவது எஸ் மேன் சொல்லுவாங்கள்ல, அதாவது ஆமாசாமி, எதுக்கு எடுத்தாலும் ஆமா போட்டு ஒரு ஆளை நம்ம வசப்படுத்துறது, ஆமாசாமின்னு சொல்லுவோம்ல, எஸ் மேன். அதுக்கு இன்னொரு வேர்டு தான் சீக்க ஃபேன்சி. ஓகே, ஸோ இன்னொரு வகையில் நல்ல தமிழில் சொல்லணும்னா துதிப்பாடுவர் சொல்லலாம். இப்போ சீக்க ஃபேன்சி அப்படின்னா காக்காய் பிடிப்பது, சீக்க ஃபேண்ட் அப்படின்னா காக்காய் பிடிப்பவர், அடுத்தவனை புகழ்ந்து அவருக்கு பொருள் கொடுத்து தன்மையப்படுத்துவருக்கு பேர் வந்து சீக்க ஃபேண்ட். மிஸ்டர் சோன்சோ இஸ் அ சீக்க ஃபேண்ட் அப்படின்னா இன்னவர் வந்து காக்காய் பிடிப்பவர், உஷாராக எரி அப்படின்னு அறிவுறுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மிஸ்டர் சோன்சோ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் யார் பேரை யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம் என்ற நல்ல தகவலோட இன்றைய தின வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.